ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உப்ளி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு 3 மீட்டர்ஸ் வந்து கிளாத் எடுத்துக்கிறேன், காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் வந்து எப்படி ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு வித் வைஸ் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். துணியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ரெண்டாக வந்து வித் வைஸ் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஈக்குவலாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ வித் வைஸ் வந்து ஃபோல்டு பண்ணிய பின்னாடி டாப்லேருந்து பாட்டம்க்கு வந்து நம்ம ஈக்குவலாக வந்து எடுத்துக்கணும். துணி எதுவும் மடங்கி எதுவும் இல்லாமல் நல்லா உதறிட்டு டாப்லேருந்து பாட்டம் ஃபஸ்ட்டு வித் வைஸ் ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் டாப்லேருந்து பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு, அதாவது நம்ம இருக்க பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோல்டு வந்து வரும். ஆப்போசிட் சைடில் 4 துணி வந்து இருக்கும், மடிப்பு இல்லாமல் 4 துணி வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கும். நம்ம சைடில் 2 ஃபோல்டு வந்து இருக்கும். மேலே வந்து அதே மாதிரி ஃபோல்டடாக வந்து வரும். இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்லீவ் வந்து நம்ம தனியாக வந்து எதுவும் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஸ்லீவுமே வந்து சேர்த்தே வந்து நம்ம கட் பண்ணி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அளவு நைட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபோல்டட் சைடில் நைட்டியும் அளவு நைட்டியும் ஃபோல்டு பண்ணி ஃபோல்டட் சைடில் வந்து வச்சுருக்கேன். மேலே வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த கை ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவில் வந்து 1 எக்ஸ்ட்ரா 2 இன்ச் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஸோ அது அப்படியே வந்து ஃபுல் பாடிக்குமே வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸ்லீவ்லேருந்து ஃபுல்லாக வந்து இந்த பாடிக்கு அப்படியே வந்து 2 இன்ச் எடுத்துக்கணும். நெக்குக்கு வந்து 2.5 அளவுக்கு, அதே சேம் அளவு நைட்டியில் என்ன இருக்கோ அதே சேம் விட்டு தான் வந்து எடுத்துக்கிறேன். லென்த்து வந்து 4 இன்ச் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். இந்த 2 இன்ச் எதுக்காகன்னா நமக்கு வந்து சீவிங் பர்பஸ்க்காக வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் அளவு என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து 1-2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து அதே மாதிரி 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து பாடிக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மேலே வந்து 1/2 இன்ச் வந்து விட்டோம் இல்லையா, அது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம வந்து 1 இன்ச் அந்த மாதிரி வந்து 1 or 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கலாம். அது எதுக்காகனா மடக்கி தைக்கிறதுக்காக விட்டுக்கிறோம். நெக் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். அளவு நைட்டியில் என்ன இருக்கோ அதே சேம் அளவு தான் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கு விட்டெல்லாம் இப்போ நெக்கு விட்டு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆக்சுவல் அளவுலேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் நம்ம முன்னாடி வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அந்த அளவு நைட்டிலேருந்து ஒரு கால் இன்ச்சு. இப்போ அடுத்தது நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ நெக்கோட லென்த்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். விட்த்து வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் சேமாக தான் வந்து எடுக்கிறோம். ஸோ 2.5 or 3 அளவு நைட்டியில் என்ன இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து நெக் வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து பேக் நெக்குக்கும் எவ்வளோ ஹைட் வேணுமோ இதே மாதிரி தான் வந்து நம்ம டிரா பண்ணிக்கணும். ஸோ பேக் நெக்குக்கும் அதே சேம் எவ்வளோ ஹைட் வேணுமோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோட பேக் நெக் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து அந்த வரைஞ்ச அந்த ஷேப்லேயே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த நைட்டியோட ஷேப் வந்து வந்துடுது. ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் ஆகி அப்படியே ஷேப்பாக வந்து வந்துடுது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம எதுவுமே ஸ்லீவ் எதுவும் அட்டாச் பண்ண வேணாம். இந்த நடுவில் இருக்க கேப் உள்ளதை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ அதுதான் வந்து நெக் ஷேப், அந்த நடுவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஷேப்பு. இப்போ நான் வந்து ஒரு பீஸ் துணியை எடுத்து இதை ரெண்டாக வந்து மடக்கி அதை வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் சேர்த்தே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வச்சு இந்த ஒரு துணியை ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து ஒரு 1.5 inch அந்த மாதிரி எடுத்திருக்கேன் விட்டு. அதை எடுத்து ஃபோல்டு பண்ணி அதை வந்து நான் அப்படியே நல்ல பக்கமாக வச்சு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறேன். துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கெட்ட பக்கத்தில் வச்சு நம்ம வந்து மடக்கி வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு நெக் ஷேப் வந்து கிடச்சிரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா மீதி துணி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம் நெக் ஃபினிஷ் ஆன பின்னாடி.